Hi friends, welcome to our channel. நம்ம சமையலறை. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாஸ்தா பாயசம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ்ல pan வெச்சிட்டு நெய் விட்டுடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துக்கலாம். திராட்சை உப்பிருச்சு, முந்திரி கலர் மாறிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்க நெய்லேயே 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சு வருது. இது கூட 1/2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் இருக்க பாஸ்தா வேணால் சேர்த்திக்கலாம். இது கலந்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 5 லிருந்து 6 நிமிஷம் ஆகும் பாஸ்தா வேகிறதுக்கு. வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணிடலாம். பாஸ்தா நல்லாவே வெந்திருக்கு. இது கூட 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை நான் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துறேன். இதை நல்லா கலந்துடலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான பாஸ்தா பாயசம் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.